கன்னியாகுமரி ஸ்டைல் நாகர்கோவில் ஸ்டைல் கேரளா ஸ்டைலில் ஒரு இஞ்சி தீயல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் செம்மையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு ஒரு பேனில் ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே கால் கப் இஞ்சியை நான் சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா ரோஸ்ட் பண்ணி அது ஒரு மாதிரி கலரே நல்லா சேஞ்ச் ஆகும் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனோன்னே இது ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ அதே பேனில் ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே மூணு சின்ன வெங்காயத்தை நான் ரெண்டா நறுக்கி போட்டிருக்கேன் கூடவே ரெண்டு பல் பூண்டையுமே நறுக்கி இதில் ஆட் பண்ணி நல்லா வறுத்து விட்டுக்கோங்க நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போ இது கூடவே ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க ஸோ கலர் நல்லா தேங்காய் நல்லா வறுப்பட்டு கலரே சேஞ்ச் ஆகும் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகும் இதையுமே மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தண்ணி விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இப்போ மறுபடியும் அதே பேனில் ஒரு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கால் டீஸ்பூன் கடுகு ஒரு காஞ்ச மிளகாய் வர மிளகாயை ரெண்டா அக்கி போட்டுக்கோங்க இது கூடவே அந்த இஞ்சி அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கோங்க அரைச்சி வச்சுருக்கிறத இப்போ இது கூடவே ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு புளித்தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி எல்லாமே கொஞ்சம் நல்லா வத்தி போகணும் ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது பாயில் ஆகிற நேரத்தில் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிவிட்டு கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா வேகட்டும் அந்த தண்ணி மாதிரி இருக்கிறது கொஞ்சம் ஒரு செமி திக்காக இருக்கணும் அந்த அளவுக்கு வேக விட்டுக்கோங்க இப்போ இது கூடவே எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ண டேஸ்ட்டை பேலன்ஸ் பண்ண ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜாகரி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா மறுபடியும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் வைக்காதீங்க லோ ஃப்ளேம்லேயும் வைக்காதிங்க ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு பாயில் பண்ணிக்கோங்க ஸோ இது ரைஸ் கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் ரைஸ் அவியல் அப்புறம் இந்த தீயல் பருப்பு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் எம்மையாக இருக்கும் நாகர்கோவில ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ் இந்த தீயல் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது திக்காகவும் இருக்கக்கூடாது அவ்வளோதான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்